முட்டை பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல 5 முட்டையை வேக வச்சுக்கிறேன். இன்னைக்கு விறகடுப்புல தான் முட்டை பிரியாணி செய்ய போறோம். தம் வச்சு செய்ய போறோம். பிரியாணி அரிசியை ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். முட்டையை அவிச்சிட்டு தோல் உரிச்சி நடுவில் சென்டரில் கொஞ்சமாக கறி விட்டுருக்கேன். சில்லி பவுடரு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். முட்டையும் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது 10 நிமிஷம் ஊறட்டும். முந்திரி, சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒன்று, சோம்பு எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கிறேன். இது முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு. முட்டையை ஃப்ரை பண்ணிவிட்டு இதிலேயே நம்ம பிரியாணிக்கு தாளிச்சு விட்ருலாம். அதனால் கொஞ்சம் நிறையவே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டு முட்டையை போட்டுக்கிறேன். இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகும். முட்டையெல்லாம் குக் ஆகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே எண்ணெயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன மசாலா ஐட்டம் இருக்கோ அதை சேர்த்துக்கோ. மசாலா ஐட்டம்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு ஆனியன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதில் போடல, ஏன்னா நம்ம முந்திரி பேஸ்டோடையே அரைச்சிட்டோம். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம முட்டையில் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கோம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். முட்டையும் இதில் விட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் இதில் நல்லா கோட் ஆகட்டும். லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஊற வச்சு வச்சுருந்த பிரியாணி அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் வச்சுக்கலாம். ரைஸ் நல்லா 1/2 குக் ஆகிட்டு இப்போ தம் வச்சுக்கிறேன். மூடி போட்டு நெருப்பு கங்கை மேலே போட்டுக்கிறேன். மேலே நெருப்பு கங்கை போட்டேன். இது அப்படியே 20 நிமிஷம் இருக்கட்டும். பிரியாணி ரெடி ஆகிடும். 20 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகிட்டு நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கொத்தமல்லி தழை போட்டிருக்கனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.